ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ஸ்டடி பண்ண போகிறோம். ஹை ஃப்ரீக்வன்சி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா, நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட அர்த்தம் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் யூஸ் பண்ணுவோம். 9:15-9:45 டார்கெட் ஸ்டாப்லாஸ் ரெண்டுமே செட் பண்ணிச்சிடலாம். ஒன்ஸ் டார்கெட் ஆர் ஸ்டாப்லாஸ் ரீச்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஆர்ஸ் நமக்கு 9:45 என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி இந்த ரோபோல் நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாச்சும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் இண்டிகேட்டர் பேஸ் மாதிரி ட்ரேடிங் பண்ணிங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துரும். கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்து ரோபோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். இன்னைக்கு ட்ரேடிங்ஸ் இதை பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா August 30 அண்ட் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 51,490 இருக்கு. நம்ம 51,500 கால் ஆப்ஷன், தென் 51,500 புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில். ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம், 51,500 கால் ஆப்ஷன். தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும். தென் பேராமீட்டர்ஸில் ஸ்ட்ரைக் ஒன் கால் ஆப்ஷன் தரணும், தென் ஸ்ட்ரைக் டூ புட் ஆப்ஷன் தரணும். இங்கே சிபிஎல்எஃபி மாற்றிக்கலாம். இப்போ ரோபோவில் ஃபிட் பண்ணலாம். போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸில் ஆட் போர்ட்ஃபோலியோ, தென் காப்பி பண்ணது கீழே பேஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் வந்து என்எஃப்ஓ, ஆப்ஷன் இண்டெக்ஸ், ப்ராடக்ட் வந்து எம்ஐஎஸ், கால் ஆப்ஷன், நம்பர் ஆஃப் லாட்ஸ் பார்த்தீங்கன்னா 200, லாட் சைஸ் 15, ரேம் வித் பை ஒன்லி, மோட் நார்மல், ஆக்டிவ், ஆட்டோ மாடலைஸ் ப்ளூ, சிக்னல் லிமிட் 100 தரணும். சேம் லைக் நம்ம புட் ஆப்ஷன் பண்ணிக்கணும். இந்த அல்கோ ட்ரேடிங் பண்ணுறதுக்கு மினிமம் கேப்பிடல் 7,500 ருபீஸ் தேவைப்படும் ஒரு லாட்டுக்கு. சப்போஸ் நீங்கள் 10 லாட்ஸ் பண்ண போறீங்கன்னா 75,000 தேவைப்படும். அதே மாதிரி ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சிங்கிள் லாட்டுக்கு 250 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் 10 லாட்ஸ் பண்ண போறீங்கன்னா 2,500 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 200 லாட்ஸ் பண்ணுறோம். ப்ராஃபிட் வந்து 50,000 தர போகிறோம். ஒன்ஸ் டார்கெட் ரீச் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஸோ இப்போ ப்ராஃபிட் செட் பண்ணலாம் 50,000. மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பேஸ் ஒர்க் பண்ணும். ஃபியூச்சரில் பை என்ட்ரி ஆகிறப்ப கால் ஆப்ஷன் பே பண்ணும். அதே மாதிரி ஃபியூச்சரில் செல் என்ட்ரி ஆகிறப்ப புட் ஆப்ஷன் பே பண்ணும். க்ளோசிங் ஆஃப் த கேண்டல் நமக்கு என்ட்ரி வந்துடும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் நமக்கு டார்கெட் வெறும் 16 பாயிண்ட்ஸ் தான். ஸோ மார்க்கெட் ஓப்பனிங் வருஷம் நமக்கு 16 பாயிண்ட் ஈஸியாக கொடுத்துரும். ஸோ பை என்ட்ரி வந்திருக்க ஃபியூச்சரில் கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு இனிஷியல் ப்ராஃபிட் நமக்கு 19,950 இருக்கு. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திரும்ப நம்ம ட்ரேடிங் முடிவு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 46,650 இருக்கு. ட்ராடவுன் எதுவும் வரல. ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ எனக்கு கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 50,100 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். புட் ஆப்ஷன் எந்த என்ட்ரியும் வரல. இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். ஓகே, ஸோ கால் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் வந்து 257.3, தென் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் வந்து 274. நீங்கள் ப்ரைஸ் அண்ட் எக்ஸிகூஷன் டைம் இதில் பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50,000 ருபீஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரோபோ விஷயம் வச்சு டவுட்னா காலர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்டேட் ஷோர். தேங்க்யூ.